சென்னை மேற்கு மாம்பலம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபாடு செய்து வரும் நிலையில் பாதுகாப்பிற்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு விவரம்? வணக்கம். பிள்ளையாரை மண்ணில் செய்து வழிபட்டாலும் சரி, சந்தனத்தில் செய்து வணங்கினாலும் சரி, கும்பிட்டவர்களின் வாழ்க்கையில் புதுதலத்தை ஏற்படுத்துவார் கணபதி என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க விநாயகர் சதுர்த்தி தினத்திலே தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் இந்துக்கள் உற்சாகமாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வருகின்றார்கள். இதுல சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல, குறிப்பாக வடபழனி, அதே போல மேற்கு மாம்பலம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பல இடங்களில் விநாயகர் சிலைகள் பெரிய அளவில் செய்து வைக்கப்பட்டு அப்பகுதி மக்களால் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு தற்போது தீப ஆராதனைகளும் செய்து வழிபட்டு வருகின்றார்கள். விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு எந்த விதமான ஒரு பதற்றமான சூழலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் ஒவ்வொரு விநாயகர் சிலை அருகிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது காலையிலிருந்தே ஒவ்வொரு பகுதியிலும் விசேஷ பூஜைகள் நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தீப ஆராதனைகள் ஏற்றி விநாயகருக்கு விருப்பமான பல்வேறு உணவுப் பொருட்கள் படையலாக படைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவருக்கு விருப்பமான அருகம்புல், கம்பு, கரும்பு உள்ளிட்டவையும் பல்வேறு வாசனை மலர்களும் வைக்கப்பட்டு விநாயகர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். அந்தந்த பகுதி மக்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கிறதோ அது போல அவர்களை வண்ணமாக பல விதங்களிலே அவரை அலங்கரித்து மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வருகிறார்கள். தங்களுடைய இல்லங்களிலும் கொண்டாடியது மட்டுமில்லாமல் அவர்களது வீதியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளையும் அவர்கள் அன்போடு ஒரு வழிபாடு நடத்தி வரக்கூடிய அந்த காட்சியை சென்னையின் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து மாலை நேரத்தில் அன்னதானமும் அதே போல விசேஷ ஊர்வலமும் செய்வதற்கான ஏற்பாடு பல பகுதிகளில் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.